பிக் பாஸ் வீட்டுக்குள்ளடி நேற்றைக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணது யார் என்பது குறித்து நம்ம ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியிருந்தோம். அதில் ஓட்டளித்த பெரும்பான்மையான மக்கள், அதாவது 79% மக்கள், நிரூப்தா ரூலை பிரேக் பண்ணதாக ஓட்டளித்திருக்கிறாங்க. அவங்களோட அந்த பெரும்பான்மை மக்களோட கருத்துக்கு நான் எகெயின்ஸ்டாக இருக்கேன். ரூல்ஸை மதிக்கவே செய்யாத ஒரு ஆள் அப்படின்னா அக்ஷராவை தான் நம்ம சொல்ல முடியும். அக்ஷராவை பொறுத்த வரைக்கும் அவங்க மீதிருந்து யார் அதிகாரம் செலுத்தினாலும் அது அவங்களுக்கு பிடிப்பதில்லை. பாவனியாக இருந்தால் அவங்க அதை கண்டுகிடவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அக்ஷரா. ஏன்னா பாவனி மீது வெறுப்பும் கோபமும் உள்ள ஒரு ஆள் தான் அக்ஷரா. அவங்ககிட்ட பேசுகிறதே கிடையாது. அக்ஷரா தன்னுடைய ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வைவ் பண்ண முடியும். அதை நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே இருந்து பேசினா அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. அப்புறம் பாவனி பனிஷ்மெண்ட் கொடுத்ததில் ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்ததாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பனிஷ்மெண்ட் அவங்க கொடுக்கல. எல்லா ப்ராக்டிக்கலி பாசிபிளான பனிஷ்மெண்ட்டுகளையும் எல்லாருக்கும் கொடுக்கல. சும்மா வரக்கூடிய நம்பர், வாயில் வரக்கூடிய ஒரு நம்பரை சொல்கிறாங்க. 40 தடவை சுற்றி வா, 50 தடவை சுற்றி வா, 40 ஸ்குவாட்ஸ் போடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஜாலியாக ஒரு சின்ன நம்பர்களில் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்.